அருள்மிகு தீவிர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்திற்கு இருக்கின்ற அடியார் பெருமக்களாகி உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கி இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞான வேள்வி நிகழ்ந்து வருகின்ற இந்த தேவாசிரிய மண்டபத்தில் இன்றைய நாள் சிவப்பிரகாசத்தை அடிப்படையாக கொண்ட நாள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சிவப்பிரகாசம் அதனுடைய தொடர்ச்சியை பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. சிவப்பிரகாசத்தில் காப்பு செய்யுள் மூலமாகவே உமாபதி சிவாச்சாரியார் நூலின் நோக்கத்தை, நூலின் அனுபவத்தை உளமான வெளி என்ற ஒரு தொடரினால் எடுத்து காட்டுகின்றார் என்பதை நாம் சிந்தித்தோம். அதே சமயத்தில் இவருடைய அணுகுமுறையில் திருமுறை மாணவர்களின் போக்கிலே இருக்கிற உண்மையை தெளிவாக எடுத்துக்காட்டிய ஒரு அணுகுமுறை என்பதுதான் இவருக்கு உரிய சிறப்பு. அதாவது மெய்கண்டாருடைய சிவஞான போதம் ஒரு பெரிய சார்பு இல்லாமல் தமிழ் உலகத்தில் தத்துவத்தை நிலைநாட்ட எழுந்த ஒரு நூல். திருக்குறள் எப்படி சமய சார்பும் சாதி சார்பும் மொழி சார்பும் இல்லாமல் ஒரு பெரிய நூலாக விளங்குகின்றதோ, அதேபோல தத்துவம் என்கிற ஒரு சார்பில் மற்ற எந்த சார்பும் இல்லாமல் ஒரு கொள்கையை வெளிப்படுத்திய பெருமை மெய்கண்டாருக்கு உண்டு. அதாவது மெய்கண்டாருடைய 12 சிவஞான போத சூத்திரங்களை எடுத்துக்கொண்டீர்களானால் அவர் வெண்பாவோடு என்பது வெண்பாவோடு சேர்த்துத்தான் பாடினார். ஆனால் 12 நூற்பா அல்லது சூத்திரத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் அதில் இருக்கிற பொதுத்தன்மை அவ்வையார் சொல்லுகின்ற நல்வழியைப் போல இருக்கும். ஏறக்குறைய நல்வழியினுடைய ஒரு முன்மாதிரியில் சிவஞான போதத்தை மெய்கண்டார் அமைப்பது உங்களுக்கு தெரியும். இரண்டாவது அவனவள் அது என்று தொடங்குகின்ற அந்த சிவஞான போத முதல் நூற்பா, வாழ்க்கையிலே நீங்கள் எப்படி தத்துவத்தை முடிவு கட்டுகிறீர்கள் என்பதாக தொடங்குகிறது. இறுதியாக நீங்கள் எப்படிப்பட்ட கோயில்களை எல்லாம் தாண்டிய அனுபவமாக நீங்கள் எப்படி நீங்களே நிற்கிறீர்கள் என்பதை 12 நூற்பாவிலே சொல்லுகிறது. அப்படி மெய்கண்டார் சொன்ன அணுகுமுறை இருக்கிறதே, அது ஒரு பொதுவான அணுகுமுறை என்பதனால்தான் சிவஞான போதத்திற்கு வேதாந்திகளும் உரை எழுதினார்கள். திருக்குறளுக்கு எப்படி எல்லா சமயத்தவர்களும் உரை எழுதினார்களோ, அதே மாதிரி நம்ம சிவஞான போதத்திற்கும் பல சமயத்தவர்களும் உரை எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக வடிவேலு செட்டியார் அது சங்கரருடைய அத்வைத முடிவிலே வந்த நூல் என்று சிவஞான போதத்துக்கு ஒரு பெரிய உரை எழுதியிருக்கிறார். அவர் அந்த திருக்கு திருசிய விவேகம் என்பதாக அதற்கு அமைத்து உரையை அமைத்து அதில் விரிவாக, அதாவது சங்கர அத்வைத மரபில் சிவஞான போதம் பாடப்பட்டது என்பதை விரிவாக நிலைநாட்டி வடிவேலு செட்டியார் பெரிய நூலை எழுதியிருக்கிறார். அதற்கு பிறகு திருக்குறள் வேறு சில சமயத்தவர்களால் எழுதப்பட்டதோடு இறுதியாக கிறிஸ்துவ சமயத்தையும் அது சொல்லுகிறது என்பதாக ஒரு தற்காலத்தில் ஒரு உரை வந்தது.
அதாவது பல சமயத்தவர்களும் அதிலே தங்களுக்குரிய கொள்கையை சொல்லலாம் என்பது போல ஒரு பொது அமைப்பிலே அவர் பாடினார் என்றாலும் ஒரு தத்துவத்தை நிலைநாட்ட எழுந்த நூல் அது. திருக்குறள் வந்து ஒரு தத்துவத்தை நிலைநாட்ட எழுந்த நூல் அல்ல, அனுபவத்தை நீங்கள் எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிற நூல். அதிலே தத்துவம் உருவாகும், தத்துவ சார்பிலேயே நான் நூலை செய்தேன் என்பதாக திருவள்ளுவர் நேரடியாக எந்த தத்துவத்தையும் சாரவில்லை. ஆனால் சிவஞான போதம் ஒரு தத்துவம் சார்ந்த நூலாக வருகிறது. ஆனால் வேறு சில தத்துவவாதிகளும் அதிலே எங்கள் உண்மையை நாங்கள் சொல்லுவதற்கு இடம் உண்டு என்பதாக அமைந்த ஒரு நூல், ஒரு ஒரு பொதுமையான ஒரு வடிவமைப்பு உடைய நூல் தான் சிவஞான போதம். அதில் என்ன முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் தத்துவத்தை எந்த நூலையும் ஆராய்ச்சி பண்ணாமல் நேராக நான் சொல்கிற முறையில் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொல்கிற நூல். இல்லைங்க, அந்த சைவ சித்தாந்தம் நெய்கண்டார் சொன்னது அது மட்டும் இல்லை, அவர் மனசில் எதை வச்சிக்கிட்டு சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதத்தினுடைய முடிவை தெளிவாக பெறுவது சொல்றதும் சிவஞான போதம் தான். ஆனால் அதில் நீங்கள் நேராக சிவஞான போதத்தில் பெற முடியாது. அப்போ சிவஞான போதத்தை வச்சுக்கிட்டு வேதத்தினுடைய தெளிவாக சைவ சித்தாந்தம் இருக்குதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னது தான் உமாபதி சிவாச்சாரியாருடைய சிவப்பிரகாசம். அதனால தான் அவர் வேதாந்த தெளிவான் சைவ சித்தாந்த திறன். அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும் அதில்னு கேட்டிங்கன்னா, இந்த வேதத்துக்கு எதிர்ப்பாகவோ அல்லது வேதத்தை தாண்டியதாகவோ என்ற ஒரு விவாதம் வைக்காமல் வேத ஆராய்ச்சியில் தத்துவ முடிவை நீங்கள் சைவ சித்தாந்தமாக பெற வேண்டும், அல்லது சைவ சித்தாந்தத்தின் முடிவு என்பது வேதத்தின் மூலமாக அனுபவிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் என்பதாகவும் நீங்கள் அதுக்குள்ளே ரெண்டு விதமாகவும் மடைமாற்றி அதுக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படிங்கிறது தான் வேதாந்த தெளிவம் சைவ சித்தாந்த திறன் அப்படிங்கிற தொடரை உமாபதி சிவம் சொன்னதுக்கு காரணம். இதில் வந்து இந்த ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவு கலியார வருமானை கழல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூடாவே என்ற அந்த காப்பு செயலுக்கு உரை நிறைய பேர் ஒரு ஒரு விதமாக அமைத்தாலும் நம்ம இவர் அந்த தொண்டைமண்டல ஆதீனம் அவர் நடத்தின அந்த உலக்க உரையை வச்சு ஞானப்பிரகாச தேசிகர் நடத்தின உரையை வச்சு அந்த நூலில் மட்டும் அது கிட்ட வர்றாங்க. எதுங்கிட்ட வர்றாங்க அப்படின்னா, அடியவர்களின் உள்ளங்களானவை அருள் வெளியாகும் அப்படிங்கிற அளவுக்கு அதில் சொல்கிறார். ஆனால் ஒரு விஷயம் என்ன சொல்லுவார்னா, வலியதான வினையை பொருந்த நினைத்தலும் செய்யா. வலியதான வினையை பொருந்த நினைத்தலும் செய்யா அப்படின்னு அவங்க ஓரளவுக்கு அந்த உரையை வந்து ஞானப்பிரகாசர் அந்த அனுபவத்துக்கு உரிய தன்மையில் கொண்டு வந்து நிற்கிறார். ஆனால் அந்த அது எந்த நோக்கத்துக்காக உமாபதி சிவாச்சாரியார் சொன்னார் அப்படிங்கிறத நீங்கள் வேதத்தை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களால், அல்லது வேதத்திலே ஆராயப்பட்ட அந்த இன்னொரு நாடிகடி இந்த சிவப்பிரகாசத்தை நம்ம சொன்னோம் பாருங்க, இந்த இதய ஆகாயம் அல்லது தகர ஆகாயம் அல்லது தகர வித்தையை ஏற்றுக்கொண்டால்தான் எதை நினைத்து உமாபதி சிவாச்சாரியார் சொன்னாரோ அதற்கு நீங்கள் போனதாக அல்லது அதை உணர்ந்ததாக ஆகும். உங்களுக்கு ஞாபகத்துக்கு வேணா நீங்கள் மறுபடியும் ஞாபகத்தில் நீங்கள் நினச்சி பார்க்கணும். என்ன நினச்சி பார்க்கணும், ஒரு ஆன்மாவின் எல்லை எதுங்கிறது தான் ஆராய்ச்சி. ரொம்ப அழகாக நீங்கள் பதிய வச்சுக்கணும், நாமெல்லாம் உயிர்கள், இந்த உயிருக்கு பேர் தான் ஆன்மா, இந்த ஆன்மாவோட எல்லை எது, எல்லைனா முடிவான நிலைமை எது. ஆன்மாவுக்கு எல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுளுக்கு எது வரைக்கும் எல்லை இருக்குதோ அது வரைக்கும் ஆன்மாவுக்கு எல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்மோட எல்லை எது, உடம்பு தான் நம்மோட எல்லை. அடுத்ததாக மனம் நம்மோட எல்லை. மனங்கிறது நம்ம வியாபகத்தில் தான்
எல்லையாக முடியும். நம்ம உடம்பு வரைக்கும் தான் நமக்கு தெளிவான எல்லை. இதை தாண்டி ஆன்மாவினுடைய இறுதியா என்ன நிலைக்கு போகும், எந்த மாதிரி அது நிற்கும் அப்படின்னு நம்ம கேட்டா அதுக்கு தான் பதில் என்ன, அந்த பதில தான் தத்துவங்களுடைய விவாதங்கள். அதுல தான் சங்கரர் என்ன சொன்னாருன்னா, வேதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஆன்மாங்கிறதே ஒன்று கடைசியில் இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஒன்று இல்லை, நம்ம பொய்யா சொல்லிட்டு இருக்கிறோம். கடைசியாக இறைவன்னு ஒன்று தான் இருக்குது, பிரம்மம், அதாவது கடவுளுக்கு பேர் பிரம்மம். அதே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், பிரம்மம் அப்படின்னா இந்த படைத்தல் தொழில் செய்கிற பிரம்மன்னு ஞாபகத்து வரக்கூடாது. பிரம்மம் என்றால் வேத உபநிடதங்களில் கடவுளை பற்றிய பெயர் சொல் தான் பிரம்மம். அதே மாதிரி பிரஜாபதி, விராஜ் புருஷன், இதெல்லாம் வேற வேற கோணத்துல கடவுளை பத்தி சொன்ன பேர். பிரஜாபதின்னு சொன்னா வாழுகிற உயிர்களின் தலைவன். அதுக்கப்புறம் விராட் புருஷன் சொன்னா மேலே ஏழு கீழே ஏழு உலகத்துடைய வடிவமா இருக்கிற கடவுள் அப்படின்னு ஞாபகத்து வரணும். இந்த கடவுளோட நிலையை அடுத்த கட்டத்துக்கு, இந்த உலகம் முழுவதுமாக விராட் புருஷனாக இருக்கிறவன்னா அதுவும் கடவுள் வடிவம். எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருக்குதுன்னா பிரஜாபதி. உடனே நீங்க இந்திரன்லாம் அங்கே சொல்லக்கூடாது. இந்திரன் அப்படிங்கிறவன் தேவர்களின் தலைவன் அப்படின்னு ஒரு இடத்துல வரும். அவன்தான் கத்துக்கிறான் கடவுளை எப்படி நாம் அடையிறது அப்படிங்கிறதெல்லாம் அவன் பேசுறான். ஆனால் பிரஜாபதி தான் இந்திரன்னு நீங்க நினைச்சிக்க கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது இதெல்லாம் உபநிடதங்களை படிக்கிற முறையில் நீங்கள் ஸ்டாண்டர்டாக இதெல்லாம் வச்சுக்கணும். அடுத்ததா பிரம்மம் அப்படிங்கிறத பற்றி வருது தான், கடவுள் இருக்கிற இடம்தான் பிரம்மபுரம் அல்லது பிரம்மாபுரம். கடவுள் இருக்கிற இடம்தான் பிரம்மபுரம். நீங்கள் இந்த பிரம்மனுடைய தலையை கொய்ததுனால் அது பிரம்மாபுரம் நீங்கள் படிக்கிறீங்கள, அதெல்லாம் செகண்டரி, ரெண்டாவது விஷயம். அதெல்லாம் ரெண்டாவதாக வந்த கதைங்க. கடவுள் இருக்கிற இடம் பிரம்மபுரம். அதுக்கப்புறம் கடவுள் இருக்கிற இடத்தை நீங்க எப்படி அடையிறீங்க அப்படிங்கிறது தான் தீகாழி அல்லது காழி அல்லது கழுமலம். இந்த மாதிரி அடுத்தடுத்த பேர்லாம் வருது இல்லை, தீகாழிக்கு 12 பேர். அந்த 12 பேர்லையும் என்ன இருக்குது, கடவுள் இருக்கிற இடமும் கடவுளை அடைவதற்கு தடையான விஷயங்களும் தான் அதில் இருக்கும் அந்த 12 பேர்லையும். அந்த பிரம்மாபுரம் அப்படின் கடவுள் இருக்கிற இடத்துக்கு பிரம்மாபுரம் அல்லது பிரம்மபுரம் அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கடவுள் இருக்கிற இடம் எந்த மாதிரி வடிவமா இருக்குது அப்படின்னு கேட்டா, இதயம் என்ற ஒரு இடம், அது தாமரை பூ போன்றது அப்படின்னு சொன்னா புண்டரீகபுரம். புண்டரீகம்னா தாமரை, அதே மாதிரி வல்லிபுரம், இது எல்லாமே வந்து என்ன, கமல ஆலயம். திருவாரூருக்கு கமல ஆலயம் பேர் வந்ததுக்கும் அதான் காரணம். கமல ஆலயம், இதய ஆகாயம், பிரம்மபுரம், இப்படிலாம் பேர் இருக்கிற விஷயத்துக்கு என்ன பேர், கடவுள் இருக்கிற இடம் அப்படின்னு பேர். கடவுள் இருக்கிற இடம், கடவுள் சீர்காழியில் மட்டும் இல்லை, திருவான்மையிலையும் இருக்கிறாரு, திருவொற்றியூர்லையும் இருக்கிறாரு, திருவாரூர்லையும் இருக்கிறாரு, நாகப்பட்டினத்துல இருக்கிறாரு, கன்னியாகுமரியில இருக்கிறாரு. ஆனால் கடவுள் இருக்கிற இடம்னு அது எதை வச்சு ஆராய்ச்சி பண்ணோம், கடவுள் அப்புறம் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருங்கிறத உண்மை. எதுக்கு கடவுள் இருக்கிற இடத்த பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணணும், நம்ம உடம்புல நாம கடவுளை அனுபவிக்கிறதுக்கு நம்ம உடம்பை வச்சு தான் அனுபவிக்க முடியும். அப்பதான் கடவுள் நமக்காக இருக்கிற கடவுள் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது, நாம எங்க இருக்கிறோமோ நம்ம கடவுள் நாம இருக்கிற இடத்துல இருக்கிறோம் இருக்குது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். அப்புறம்தான் தெரியும் அது இருக்கிற இடத்துல தான் நாம இருக்கிறோம். இந்த உடம்புல இதயத்துக்கு இந்த நாம் என்று சொல்லுகிற அந்த நடு பகுதியில் கமலாலயம் அல்லது இதய ஆகாயம் அல்லது புண்டரீகபுரம் என்கிற இடத்துல கடவுள் பிரம்மம் இருக்கிறது. இப்போ அதுக்கு பேர் தான் என்ன, பிரம்மபுரம். அதுக்கு பேர் தான் சிதம்பரம். அதை தான் நீங்கள் அனுபவிக்கணும். அதுதான் என்ன பேர், வெளி ரகசியம் அல்லது வெளிங்கிறது அதுக்கு தான் பேர். இப்ப அந்த வெளி நாம நமக்குள்ள இருக்குது.
இந்த வெளியை அடையிறதுங்கிறது தான் அந்த அந்த ஞானத்துக்கு பேர் தான் தகர வித்தை. வித்தைனா நிறைய வித்தை இருக்குது. ஜாதகம் படிக்கிறது ஒரு வித்தை, வில்லு வித்தை ஒரு வித்தை, அப்புறம் கோள்களை மற்ற இந்த ஒவ்வொரு பொருளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதும் ஒவ்வொரு வித்தை, வேதத்தை படிக்கிறது ஒரு வித்தை, அதை தான் என்ன சொல்லுவோம், அந்த மந்திரத்தை ஓதுறது எப்படி, அப்புறம் எதை எதை எப்படி எப்படி கற்றுக்கிறது, இதெல்லாம் ஒரு ஒரு வித்தை. இந்த வித்தைங்களெல்லாம் தாண்டி சும்மா ஒரு பேருக்கு நான் இதெல்லாம் படித்து காட்டிட்டேன், நாலு வேதமும் நாலு வித்தை, அப்புறம் படிக்கிறது சிச்சை ஒரு வித்தை, அப்புறம் கற்பம் வியாகரணம் நிறுத்தம் டேம்ஸ் ஒரு வித்தை, அப்புறம் ஜோதிடம் ஒரு வித்தை, புராணம் ஒரு வித்தை, நியாயம் ஒரு வித்தை, இந்த மாதிரி 18-14 வித்தை முதல்ல சொல்லுவாங்க, அப்புறம் 18 வித்தைன்னு சொல்லுவாங்க. இந்த வித்தையில உயர்ந்த வித்தை எதுனா கடவுளை அனுபவிக்கிறது, அந்த வித்தைக்கு தான் பேரு பரவித்தை, மேலான வித்தைன்னு பேரு. அந்த வித்தையை தான் தகர வித்தைன்னு முடிவா எல்லாரும். இந்த தகர வித்தையை சங்கரரும் பேசியிருக்கிறாரு, அவங்க பேசினதில்லை, வேதத்தில் ஆராய்ச்சி பண்ணப்பட்ட அந்த விஷயத்தை, உபநிடதங்களில் சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை எல்லா தத்துவவாதிகளும் தொடுறாங்க. ஆனால் அதை பற்றிய விஷயத்தை தெளிவுபடுத்தினாங்களா இல்லையா அப்படிங்கிற பிரச்சனை வந்து தான் இந்த 12 பேரில் அந்த தகர வித்தையை சொல்லி இது எல்லாத்துக்கும் முடிவு என்ன, மறுவிலா மறையோ, அதாவது குற்றமில்லாமல் வேதத்தை தெரிந்து கொண்டு கவுண்டின்யன் ஆகிய திருஞான சம்பந்தம் தான் முதல் முதலில் அதோட முடிவை பற்றி தெளிவாக நான் சொல்லுகிறேன்னு உலகத்துக்கு அறிவித்தார். வேதத்தினுடைய முடிவை நீங்களாம் சொன்னது தப்பு, மறுவிலா மறையோர் கழுமல முதுபதி கவுனியன் கட்டுரை அப்படின்னு திருவிழுக்கையில் இந்த பிரம்மபுரம் அல்லது தகர வித்தையினுடைய முடிவை நீங்கள் எப்படி தெளிஞ்சிக்கணும், தெளிவடையணும், அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொன்னது தான் இருமையும் ஒருமையும் ஒருமையும் பெருமையும். அதனால் அந்த ரெண்டுன்னு ஏன் பேசுனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்மம் என்கிற கடவுளும் ஆன்மாவும் எப்படி, பிரம்மம் முதல்ல இருந்து எப்படி இது கடைசிலிருந்து எப்படி இதுன்றதை பற்றி பிரச்சனை இல்லை, பிரம்மம் என்பது இருக்கிறது, ஆன்மா என்பது தனியாக இருப்பதாக இப்போ இந்த உலகத்தில் தெரியுது, இந்த ரெண்டுங்கிற விஷயத்தில் கடைசியாக இதோட முடிவு என்ன அப்படிங்கிறது தான் இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் திருஞான சம்பந்தர் சொன்னார். பின்னாடி வந்த சங்கரரும் அதுக்கு முன்னாடி சங்கரர் மரபில் இருந்தவங்களும் என்ன சொன்னாங்க, அது ஒன்று தான், ஆன்மாங்கிறது நாம் சும்மா இப்போ நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் ஆன்மாங்கிறது உண்மை, அது பிறப்பு எடுத்த உடம்புல இருக்கிற இதய வெளியில இருக்கிற கடவுளோட சேர்ந்துடுதுன்னா அதுதான் எது, பெருவெளி அனுபவம், மானவெளி அப்படின்னா பெருவெளி அனுபவம். கடவுள் இந்த உடம்புல நமக்காக ஒரு சின்ன வெளியா வந்தது, சின்ன துவாரமா சின்ன விஷயமா இருக்குது, ஆனா அதுல நாம சேர்ந்துட்டோம்னு சொன்னா அது என்ன பண்ணோம், அது எந்த அளவுக்கு பெரிய பொருளோ அந்த அளவுக்கு நாமளும் பெருசாகும், இந்த ரெண்டும் ஒன்றா ஒரே விஷயமா மாறும். இப்போ கூட ஆன்மா நம்ம உடம்புல கடவுள் ஏன் சின்னதாக வந்தார், பெரிய கடவுள் தானே அவர், ஏன் உடம்புக்குள்ள நமக்காக நம்ம அளவில் இருக்கிறார், அதனால தான் அவனுக்கு குகேசன்னு பேர். குகேசன்னா நமக்கு எந்த அளவு உடம்புல கொடுத்துருக்குறானோ அந்த அளவுல தான் அவர் இருக்கிறார், ஏன் பெரிய ஆளு நம்ம அளவுல வந்து இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து இந்த அளவுல நாம சுருங்கி இருக்கிறோம், நமக்காக அவர் அளவு சுருங்கி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறார், இருக்கிற அந்த கடவுள்ல நாம சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவர் எவ்வளவு பெரியவரோ அது முழுக்க நாம சேர்ந்துட்ட விஷயம் வந்துடும், அதை தான் இருமையின் ஒருமை அப்படிங்கிறத அவர் சொன்னார். இதுல இன்னும் நீங்க வேணுமானால் உபநிடத வாக்கியங்கள்லாம் படிச்சிருப்பீங்க, நானும் கொஞ்சம் படித்தேன், பிரம்ம வித்தை அப்படின்னா அது தகர வித்தை அப்படின்லாம் படிச்சுட்டு இறுதியாக வந்து நீங்கள் கடவுளை அனுபவித்து முடிக்கும்போது ஒரு உதாரணத்துக்கு அதை படிக்கிற இந்த சொர்க்கத்தை காட்டிலும் மேலாக இருக்கிற ஒரு ஜோதி பிரகாசிக்கிறது, இந்த உலகம்
சம்சாரம் இவைகளை கடந்து உத்தமமாக இருக்கிற உலகங்களில் பிரகாசிக்கிறது. இருப்பிடமும் இல்லையே, உருவமும் இல்லையே, அப்படி இருக்க இப்படி சொல்லலாமா என்றால், இரண்ய கற்பாதி காரிய பிரம்மத்தின் தானம் என்று அறிந்தால் சமாதானமாகும். அப்படிப்பட்ட வஸ்துவாகிய ஜோதி இந்த புருடனுக்குள்ளேயும் பிரகாசிக்கிறது. அதன் பார்வை எப்படி என்றால், இந்த சரீரத்தை தொடுவதால் ஒரு உஷ்ணபாவம் அறியப்படுகிறதல்லவா, அந்த ஜோதி இருப்பதால் தேகத்தில் சூடு இருக்கிறது. அப்படி இருப்பது பிரத்யட்சமாய் காணப்படுகிறதல்லவா, அதனால் அது பார்க்கப்பட தகுந்தது, கேட்கப்பட தகுந்ததாயும் இருக்கிறது. இரண்டு காதுகளை விரல்களால் மூடிக்கொண்டு கவனமாய் கேட்டால் ரதத்தினுடைய இது போல் ஒரு ஓசை, காளையின் கர்ஜனையைப் போல் ஒரு ஓசை, அக்னி எரிவது போல் ஒரு ஓசை கேட்கும். அதனால் தான் பார்க்கப்படுகிறது கேட்கப்படுகிறது. இப்படி அறிகிறவன் பார்க்கப்பட தகுந்தவனாயும் கேட்கப்பட தகுந்தவனாயும் இருப்பான். கடைசியா, எவர் ஒருவர் ஜாதி முதலியன இல்லாதவரோ, அநேக சக்திகளின் சேர்க்கையால் அநேக ஜாதிகளை தனக்கு யாதொரு பிரயோஜனம் இல்லாமல் தரித்து கொள்ளுகிறாரோ, எவரிடத்தில் இந்த பிரபஞ்சமானது ஆதியிலும் அந்தத்திலும் சேர்கிறதோ, அந்த தேவர் நல்ல புத்தியோடு நம்மை சேர்த்து வைக்கட்டும். இதெல்லாம் வந்து அந்த நமக்கு உள்ள பிரகாசமாயிருக்கிற ஜோதியில அவர் நம்ம சேர்த்துக்குவார் அப்படிங்கிறது. இதெல்லாம் இந்த உபதேச வாக்கியங்கள், இதெல்லாம் உபனிஷத்து வாக்கியங்கள், நான் உபனிஷத்து விளக்கங்கள் நான் படிச்சது. இதெல்லாம் இதுல வந்து ரொம்ப தெளிவா இதெல்லாம் இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறது கஷ்டம்னு அவங்க சொல்லிடுவாங்க. புரிஞ்சுக்கிறது கஷ்டம் இல்லை, தொகுத்து ஒரு முடிவுக்கு வர்றது கஷ்டம். எதை இந்த உபநிடதங்கள்லாம் படிச்சுட்டு இந்த நிறைய வித்தியாசம் வித்தியாசமா அந்தந்த அந்தந்த தகுதிக்கு ஏற்ப பேசியிருப்பாங்க, அவன் தகுதிக்கு ஏற்ப பேசியிருப்பாங்க, இவங்க தகுதிக்கு ஏற்ப பேசியிருப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். இந்த விஷயத்துல இருந்து கொஞ்சம் முடிவுக்கு கொண்டு வர்றது யாரால முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருள் அந்த கடவுளை அனுபவிக்கிறவங்களால முடியும். இப்ப கடவுளை முதல்ல அனுபவிச்சு அதுக்கு முடியும் அப்படின்னு சொன்னது யாரு நமக்கு வரலாறுல? நாம வந்து இப்போ வடநாட்டில் வேதத்தை படித்தவங்கலாம் கடவுளை அனுபவித்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல அதுவே ஒரு விஷயமா வருது. விஷயமா வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இந்த மாட்டை யாராவது அந்த மாதிரி ஆளுங்க வந்து அவுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. கடைசியாக அந்த ஜனகர் போய் அவுத்துட்டு போவார். அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, என்ன உனக்கு மட்டும் தெரியுமா, உங்கள் எவனுக்கும் தெரியாது, அப்புறம் நான் மட்டும் என்னத்துக்கு அதை சொல்லிட்டு இருக்கணும், நான் போகிறேன் அப்படின்ட்டு அவர் அவுத்துட்டு போயிடுவார். எதுக்கு சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அனுபவிச்சு முடிவுக்கு வந்த மாதிரி உபநிடதங்களுக்குள்ளேயே நீங்க பார்க்க முடியாது. எத்தனை உபநிதம் படித்தாலும் சரி, ஆனால் முக்கியமானது 12. 12க்கு அப்புறம் வந்ததெல்லாம் மற்றதெல்லாம் பின்னாடி நிறைய தேவையில்லாம சேர்ந்ததுதான் இருக்கும். அந்த 12க்குள்ளேயே தெளிவா அனுபவ கேள்வி கேட்ட மாதிரி தான் இருக்கும். அதனால தான் திருஞான சம்பந்தர் ரொம்ப தைரியமா, ஜபர்பா நீங்கெல்லாம் யாரும் அனுபவிக்கல, ரெண்டு விஷயம் சொல்றாரு. மறுவிலா மறையோர் கழுமல முதுபதி கவுனியன் கட்டுரை, கழுமல முதுபதி கவுனியன் அறியும் அப்படின்னு ரெண்டாவது சொல்றாரு. எனக்கு அது தெரியும், நான் வெறும் இது எல்லாத்தையும் தொகுத்து மட்டும் சொல்றேன்னு நினைக்காதீங்க, நான் அனுபவித்து சொல்றேன். அணையத்தன்மையை ஆதலின் நின்னை நினைய வல்லவர் இல்லை நீர்நிலத்தேன் முடிக்கிறார். அப்ப நீங்க அந்த ஒரு பாட்டை திருப்பி திருப்பி எத்தனை முறை வேணாலும் படிச்சு பாருங்க, நீங்க மறுபடியும் திருஞான சம்பந்தர் எப்படி தூக்கி பிடிக்கணும். இந்திய மரபில் கடவுளை அனுபவித்து வேதங்களுக்கு முடிவு சொன்ன ஒரு பெரிய மகா தலைவராக அவரை நீங்க தூக்கி நிறுத்தினீங்கன்னா தான் இந்திய தத்துவத்தையே நம்ம திருப்பி பார்க்க முடியும். இல்லைன்னா இந்திய தத்துவம் மறுபடியும் மறுபடியும் சங்கரரை வச்சுக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் ஜாதி பேதத்துக்கு தான் வேலை பார்ப்பாங்க. அது அவங்கெல்லாம் வந்து பத்மாசிரம தர்மத்துக்குள்ளதான் பார்ப்பாங்க. அதனால தான் இந்த இந்த கொட்டேஷன் நான் படித்தேன். எவர் ஒருவர் ஜாதி முதலியன இல்லாதவரோ, அநேக சக்திகளின் சேர்க்கையால் அநேக ஜாதிகளை தனக்கு யாதொரு பிரயோஜனம் இல்லாமல் தரித்துக் கொள்கிறாரோ, எவரிடத்தில் இந்த பிரபஞ்சமானது ஆதியிலும் அந்தத்திலும் சேருகிறதோ, அந்த தேவர் நல்ல புத்தியோடு நம்மை சேர்த்து வைக்கட்டும். இது உபநிடத வாக்கியம். எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, அந்த விஷயத்துல அது அந்த விஷயத்துக்கு முதல்ல பாடுபட்டது திருஞான சம்பந்தர். அதனாலதான் அவர் சொன்ன அந்த கருத்தை மெய்கண்டார் சிவஞான போதத்தை வந்து பார்க்க தெரியல. உரை எழுதினவங்களுக்கோ அல்லது யாரு அருள்நிதி சிவாச்சாரியாருக்குன்னு தெரியல அப்படிங்கறதுதான் உண்மை.
ஏன்னா அல்லது சிவாச்சாரியர் என்ன பண்றாரு, நான் ஆகமத்தின் வழி செப்பலுற்றேன் அப்படிங்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னா, சிவஞான போதனுடைய நோக்கத்தை ஒரு பக்கம் திட்டி திருப்பிடுறான். உடனே இவர் எழுந்து என்ன பண்றாரு, இல்ல இல்ல நான் வந்து அருணந்தி சிவாச்சாரியாரையும் மதிக்கிறேன், மெய்கண்டாரையும் மதிக்கிறேன், ஆனா நீங்க வேதத்தினுடைய பார்வையில திருஞான சம்பந்தர் சொன்ன பதில ஞாபகம் வச்சுட்டு பாருங்க, அப்பதான் நீங்க மறுபடியும் தத்துவத்தை எதுக்கு அவர் கஷ்டப்பட்டு சொன்னாருங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாரு, வேதாந்த தெளிவான் சைவ சித்தாந்த திறன்னு அவர் கொடுக்கிறார். இல்லைன்னா அவருக்கு அதை பேச வேண்டிய வேலை கிடையாது. அதே மாதிரி நூல் தொடங்குறாருல்ல நம்ம உமாபதி சிவாச்சாரியார், இது வந்து காப்பு செய்யல் தான் இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நூல் தொடங்கும் போது என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா, நடராஜ பெருமானுக்கு தான் வணக்கம் சொல்லுவார். சிவபிரகாசம் எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் வணக்கம் யாருக்குன்னா காப்பு செயல நோக்கம் சொல்லிடுவார் விநாயகர் இருப்பார். ஆனா முதல் நூல் வணக்கம் நூல் ஆரம்பிக்கிறது எதை வச்சுன்னா நடராஜ பெருமான வச்சுதான். நடராஜ பெருமானை பத்தி பாடும்போது ஓங்கு ஒளியாய் அருள் ஞான மூர்த்தியாகி, அந்த நடராஜ பெருமானை ஏன் தொடங்குறார் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் தான். எதுக்கு நடராஜ பெருமான் விஷயம் வந்தாலே சிதம்பர ரகசியம், அதுதான் தகராலயம், அதுதான் இதய ஆகாயம், அதுதான் பிரம்மபுரம், எல்லாமே அதுதான். நீங்க இந்த பிரம்மபுரம் சொன்ன உடனே சீர்காழி மட்டும்தான் நினைக்காதீங்க. ஏன் சீர்காழியே வச்சு அதை நம்ம திருஞான சம்பந்தர் பாடுறாருன்னா, பிரம்மபுரம் என்கிற விஷயத்தில ஆராய்ச்சி செய்யப்பட்ட அதுக்கான முடிவை சொல்ல வந்தவர். அதனால அந்த 12 பேரை எழுதுறாரு. பிரம்மபுரம்னாலே உங்களுக்கு சீர்காழி மட்டும் ஞாபகம் வரக்கூடாது, இறைவன் வாழுகின்ற நம்முடைய உடம்பிலே இருக்கிற வெளி தான் பிரம்மபுரம். அதுக்கு உலக அளவுல ஒரே ஒரு இடம் தான் அடையாளம், மற்றதெல்லாம் அதுக்கு துணை தான். எதுனா சிதம்பரம், சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய திருக்கோயில் தான் பிரம்மபுரம் என்பதற்கான அடையாளம். அதுல சிதம்பரம் நம்ம வச்சுக்கிறோம், ஞான ஆகாயம் வச்சிருக்கிறோம்ல, அதுதான் இந்த ரகசியம். நடராஜ பெருமானுக்கு பின்னாடி இருக்கிறது ரகசியம் நீங்க பார்ப்பீங்கல்ல, அது என்ன அர்த்தம் கேட்டா, நடராஜ பெருமானை தாண்டி நீங்க அனுபவிக்க வேண்டியது எது, வெளி அனுபவம். அப்ப அது என்ன அர்த்தம்னா, இந்த உடம்பு தான் நடராஜ பெருமானுடைய இடம். இந்த நடராஜ பெருமானுடைய இடம் உடம்புன்னு சொன்னா, இந்த உடம்புல இருக்கிற கடவுள் இருக்கிற வெளிதான் ரகசியம். அதனாலதான் அந்த கோயில்ல எலும்பு தசை இதெல்லாம் வச்சு ஓடும், அந்த கூரை ஓடுலாம் பொன்னால செய்யப்பட்டிருக்குல்ல, இந்த உடம்பு தான் முதல்ல அந்த நடராஜ பெருமான் இடம். இந்த உடம்புக்குள்ள இருக்கிற அந்த வெளி அந்த அதுதான் வந்து ரகசியம். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த தகர வித்தைக்காகவே கட்டப்பட்ட கோயில் தான் சிதம்பரம். அதனாலதான் அத திருவான்மியூர் கோயில்னு சொல்லலாம், சீர்காழி கோயில் சொல்லலாம், திருவாரூர் கோயில் சொல்லலாம், கோயில்னு சொன்னா எது, சிதம்பரம். ஏன் அதை அப்படி வச்சோம்னு கேட்டீங்கன்னா, கடவுள் இடம்னு சொன்னா அது மட்டும்தான், அது அந்த ஊருக்காக மட்டும் இல்ல, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற விஷயத்தை காட்டுறது கோயில்னு சொன்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது அந்த தகர வெளி, அதுதான் அதோட அடையாளம். இப்ப இதுல உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா விவரமா இதை பத்தி சொன்னது தமிழ்ல நம்ம குமாரதேவர் சுத்த சாதகத்துல தொட்டு காட்டுறார். ஆனா இதுக்காகவே நூல் செஞ்சவர் நம்ம பாமன் சுவாமிகள், குமரகுருதாச சுவாமிகள் தான் இதுக்காக ஒரு நூல் செய்கிறார். எதுக்கு, இந்த வெளி அனுபவத்தை நீங்க எப்படி பெறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நூல் செய்கிறார். அந்த நூல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தகராலய ரகசியம்னே பேர். அந்த நூலுக்குள்ள என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 4 வேதம் ரிக்யஜு சாமம் அதர்வணம் படிக்கிறீங்கல்ல, இந்த 4 வேதத்துல ரொம்ப பெருசு சாம வேதம். அந்த சாம வேதத்துல வர்ற முக்கியமான உபநிடதம் சாந்தோக்கிய உபநிடதம். அதுல முக்கியமான விஷயம் தகர வித்தை, அதை முதல்ல எடுத்து எழுதிடுற. எழுதிட்டு இன்னும் 4 வேதத்துல எங்கெங்க அது வருது அதையும் எடுத்து எழுதுறாரு. எத்தனை உபநிடத்துல அது சம்பந்தமா வருது எல்லாத்தையும் அந்த உரையில எழுதுறாரு. அதாவது தகராலய ரகசியங்கிற நூலுக்குள்ள வேதத்து விஷயத்தை எடுத்து
அது அனுபவம் ஆகிறத பத்தி ரொம்ப விரிவா பாடணும். ஒரே ஒரு ஆள் தமிழ்ல பாம்பன் சாமிகள் தான். அப்போ நம்ம சிவபிரகாசருடைய வேலையை நாம மறந்துட்டதனால கடவுள் பாம்பன் சாமியை வச்சு இந்த வேலையை பண்றான். இப்ப நீங்க ஏதாவது ஒண்ணு மறந்துட்டீங்கன்னா இன்னொரு ஆள் அதுக்கு வரணும், அது நாமளா பண்ண முடியாது. அதுதான் கடவுளுக்கு தான் தெரியும் எங்க குறை விட்டுருக்குதுன்னு, நமக்கு தெரியாது. குறை விட்டுருந்தா தான் நம்ம நிவர்த்தி பண்ணிருக்கோமே தெரிஞ்சா. அப்ப நம்ம கொள்கையில எங்க குறை வருதுங்கிறது யாருக்கு ரொம்ப கவனம்னு கேட்டா கடவுளுக்கு தான். ஏன்னா மனிதனை வாழ வைக்கிறதுக்கு அவன் தானே ரொம்ப அறிவாளியா இருந்து வேலை பார்க்கறான்னு அடிக்கடி சொல்றான்ல. அப்ப எந்தெந்த இடத்துல குறை வருதோ அதை கவனமா இருந்து அதுக்கேற்ற ஆள் வரும்போது அந்த வேலையை செய்வான். அதுல கூட இன்னும் நான் ஒரு ரகசியம் சொல்லியிருக்கிறேன், அவன் ஆளை வச்சா கூட நம்ம மனிதர்கள் அதை வந்து மூசா செய்ய விட மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகம் அவ்வளவு மோசமான உலகம், உங்களுக்கு தெரியும். குமரகுருபரரை உருவாக்குறான், ஆனா குமரகுருபரரை உருவாக்கி கந்தர் கழிவென்பாலாம் சொல்லி முருகனுடைய பேர்ல சைவ சித்தாந்தனா வருது. ஆனா அவர் முழுசா வேலை செய்ய விடாம இங்க இருந்து காசிக்கு அனுப்பிடுறாங்க. அப்ப கடவுளுக்கு ஒரு பிரச்சனை வருது, என்னன்னா நம்ம ஒரு ஆளை தயார் பண்றோம், இந்த மனுஷனுங்கெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டானுங்களே அப்படின்ட்டு அவன் வேதனைப்பட்டுதான். அப்புறம் குமரகுருதாசர் வந்தப்போ அவரை காசியில குமரகுருவர் மடத்துல தங்க வச்சு அங்க காவியாடை கொடுத்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்சு குமரகுருபரர் விஷயம் எங்க நின்னதோ அங்கிருந்து இவரை ஸ்டார்ட் பண்ண வைக்கிறான். இது உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி கடவுள் கொஞ்சம் கவனமா இருப்பான், எங்க ஆள் மாட்டுவான் எங்க ஆள் மாட்டுவான் அவன் உட்காந்துட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு ஒரு நல்ல ஆள் வேணும். அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இதுல நான் தான் சொல்றேன், உமாபதி சிவம் ரொம்ப நாசுக்கா சொல்றாரு, மேகண்டார் விஷயத்தப்பா வெறும் ஆகமன்னு வச்சு சிவஞான சித்தியார் வந்துருச்சு. நான் சொல்றேன் அது வேதத்தினுடைய தெளிவாகவும் நீங்க மெய்கண்டாருடைய சிவஞான போதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அனுபவம் என்னன்னு கேட்டா அது மானவெளி அப்படின்னு சொல்லிட்டு அதை தர்றவன் யாருன்னா நடராஜர். இன்னும் கேட்டா மெனக்கெட்டா நாம நடராஜர் கோயில் வச்சோம். வடநாட்டுல ஒரு இடத்த கூட நடராஜர் கோயிலை பார்க்க முடியாது இல்ல. 1000 சிவன் கோயிலை பார்க்கலாம், முருகனு கூட கோயிலை பார்த்துடலாம். முருகன் சிலையை எக்கச்சக்கமா நீங்க வடநாட்டுலதான் பார்க்கலாம். கார்த்திகேயங்கிற பேர்ல மயில், தமிழ்நாட்டுல மயில விடவும் காஷ்மீர்ல தான் மயில் அதிகம். காஷ்மீர்ல தான் மயில் அதிகம். மயில் உருவம் பொறித்த நாணயம், முருகனுடைய உருவம் பொறித்த கிமு 5ஆம் நூற்றாண்டு நாணயம் எல்லாம் காஷ்மீர்ல தான் நமக்கு கிடையாது. இங்கெல்லாம் வந்து நமக்கு இப்பதான் கிடைக்குது. அங்கதான் மயூரவன்மன், அங்கதான் குமாரகுப்தன். நம்ம பேர்ல எந்த அரசனும் இந்த பாண்டியன் சோழன், நீங்க முருகன் ரொம்ப பழைய காலத்துல இருந்தான்னு சொல்லுங்களா, எந்த பாண்டியனுக்காவது மயில் பேருக்குதா முருகன் பேருக்குதா? எவனுக்கும் இல்ல இல்ல. ஆனா குப்தனுக்கும் அந்த காலத்துல இருந்த வட இந்திய அரசுகளுக்கும் மயூரவர்மன், குமாரகுப்தன் இப்படின்னா பேரு கிபி 5 இருந்தே இருக்குது. நீங்க இன்னைக்கு இங்க இன்னும் தேடினா கூட இங்க இந்த ராஜா பேரும் முருகன் பேர்லயும் மயில் பேர்லயும் கிடைக்காது உங்களுக்கு. அது ஊரு மயிலாடுதுறைங்கிறது ஊரு. நான் சொல்றது எந்த ராஜாவுக்காவது பேருக்குதான் கேக்குறேன், கிடையாது. எதுக்கு விஷயம்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த வரலாற்றுல நீங்க இந்தியா முழுக்க இருந்து தமிழ் அந்த இந்த முருகன் வழிபாடு அப்படிங்கறதுல பாம்பன் சாமி எடுத்து சொல்றாரு, சீர் சிறந்துல இமயமோங்களின் அப்படின்னு இமயம் வரை இருந்த விஷயத்த இங்க நாம அனுபவிக்கிறோம் அப்படின்னு அவர் தெளிவா அதுல சொல்றார். அத அந்த வரலாற்றுக்குள்ள போற என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வேதத்துல வர்ற ஆர்கியூமெண்ட் தான் பிரச்சனை, உபனிடத்துல வர்ற விவாதம் தான் பிரச்சனை. என்ன விவாதம்னா ஆன்மாவும் கடவுளும் ஒன்றா இந்த விவாதம் தான், அல்லது ஒன்னாயிடுமா, ஒன்னாயிடும்னா எப்படி ஒன்னாகும், ரெண்டும் தனியா இருக்குமா, ஒன்னு இல்லவே இல்லையா. அவர் ரெண்டு ஒன்னாயிடும்னா பிரச்சனை ஆயிடும், அது எப்படின்றதுதான் பிரச்சனை. அதனாலதான் சங்கரர் ரெண்டாவது ஒன்னு இல்லை அப்படிங்கறதான் அவர் வாதத்தை எடுத்தார். ரெண்டாவது ஒண்ணு இல்லைன்னு சொன்னாதான் அந்த ஒண்ணுதான் அது, மத்ததெல்லாம் சும்மா நாம நினைக்கிறோமே தவிர உண்மையில இல்லை அப்படிங்கறதுக்காக ரொம்ப தெளிவா சங்கரர் பண்ணார். அதெல்லாம் அப்படி அவர் வந்து திருஞான சம்பந்தருக்கு பின்னாடிதான் அதையும் பண்றாரு. திருஞான சம்பந்தருக்கு முன்னாடி பண்ணல. திருஞான சம்பந்தருக்கு முன்னாடி ஆதிசங்கரருக்கு முன்னோடியா இருந்த மண்டன மிஸ்ரர், வேதவியாசர் இவங்கெல்லாம் அதுக்குள்ள போயிடுறாங்க. இந்த விஷயத்துக்குள்ள எதுக்குள்ள இந்த ஒண்ணு அப்படிங்கிறதுக்குள்ள அவங்க போயிடுறாங்க. மண்டன மிஸ்ரர் இவருக்கெல்லாம் முன்னாடி, யாருக்கு முன்னாடி, நம்ம சங்கரருக்கு முன்னாடி. அவங்கதான் வேதாந்தத்தினுடைய ஆச்சாரியர்கள்லாம் அவங்கதான். இன்னும் கூட ஆதிசங்கரரை விடவும் சூரேஸ்வரா அப்படிங்கிறாரு தான் நைஷ்கர்மிய சித்தி அப்படிங்கறதுலதான் ரொம்ப பெரிய அளவுல அந்த முக்கிய பத்தி பேசினவர்லாம். நிறைய நூல்கள் வந்திருக்குது வடமொழியில இந்த அத்வைத வேதாந்தத்தை நிலைநாட்டுறதுல. என்ன சங்கரருக்கு நம்ம திருஞான சம்பந்தருக்கு பின்னாடி நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, திருஞான சம்பந்தர் வந்து இது அவங்களுக்கு கவுண்டர் பாயிண்டா தான் சொல்றாரு.
அப்ப திருஞான சம்பந்தர் ஓரம் கட்டிட்டா இது பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னா சங்கராச்சாரியார் திருஞான சம்பந்தர் இவனுக்கு வேதம்லாம் தெரியாது அவன் வந்து திராவிட அப்படின்னு ஓரம் கட்டி விட்டுறாரு ஆதிசங்கரர். அதனாலதான் இப்ப அப்போ அவ்வளவு பெரிய வேலையை நாம முன்னெடுக்காம போனோங்கிறது அப்பவே தெரியுது. அதுதான் உமா விஸ்வாச்சாரியாருக்கு கோபம் வரும். உங்களுக்கு கோபம் நூல்ல தெரியாது, இவ்வளவு பெரிய உழைப்பு உங்களுக்கு நான் இப்ப எடுத்து தரும்போது தெரியுது இல்ல. ஏன் அன்னைக்கே பிரச்சனை இல்லாம திருஞான சம்பந்தர் பின்னாடி போயிருந்தா இன்னைக்கு இந்தியாவில் இவ்வளவு ஜாதி பேதமும் இன்னும் கேட்டா அந்த மத பேதம் கூட வந்திருக்காது இல்ல. திருஞான சம்பந்தர் ஆறாம் ஏழாம் நூற்றாண்டுல அவர்களை தூக்கி பிடிச்சிருந்திருந்தா இந்தியாவுக்குள்ள முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் இந்த விஷயங்கள்லாம் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இல்ல. நீங்க நினைச்சு பாருங்களா, கொஞ்சம் ஒரு வேதத்துக்கு தெளிவான முடிவுல ஒரு கொடையின் கீழே போயிருந்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு பிரச்சனையை இந்தியா சந்திச்சிருக்காது இல்ல. சரி, அதுக்கப்புறம் பார்ப்போம். இங்க அதிகமா மக்கள் இருக்கிறாங்க. இங்க வந்து நடராஜர் வழிபாட்டை நம்ம துவக்கிறோம், நடராஜர் வழிபாட்டை தொடக்கிறோம்ல. இதுதான் அடுத்த கட்டமா உமாவிஸ்வாச்சாரியாருக்கு தோணுது. வேற எந்த சாஸ்திராசிரியர்கள் நீங்க சித்தியாருக்குதான் எடுத்து பாருங்க, எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து நடராஜரை பற்றிய வழிபாடு இருக்குதா இருக்குதா இல்ல. அதை எடுத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஏன் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதை இடங்க சொல்றேன். ஏன் நான் அதை சொல்றேன்னா, இப்ப அவரு ரெண்டு விதமா பாடுவார். யாரு? சிவஞான சித்தியார் பரபக்கம் சுபக்கன் பாடுவார். சிஸ்டத்தை அப்படியே என்ன பண்ணுவாரு, இது வந்து இத்தனை லிஸ்ட் நமக்கு எதிராக இருக்குது, இது இது வந்து நாம நம்ம கொள்கையை சொல்றோம் அப்படின்னு தெளிவா சொல்லி, நான் வந்து ஆகமங்களுடைய விஷயமாதான் இந்த முடிவை சொல்றேன் அப்படின்னு தெளிவா சிவஞான சித்தியார் சொல்றார். சிவஞான சித்தியாருக்கு பிறகுதானே இது வருது. மறைஞான சம்பந்தருடைய சிஷியனா தானே இவர் வராரு, நேர மெய்கண்டாருடைய சிஷியனா வராரா? வரல. அப்ப என்ன விஷயம் உங்களுக்கு தெரியுது இதுல? மறைஞான சம்பந்தர்கிட்ட இவர் என்னத்தை பெறாரு, யாரு உமாவிஸ்வாச்சாரியார் என்னத்தை அடையிறாரு, அனுபவத்தை பெறாரு. ஏன்னா மறைஞான சம்பந்தர் ஒரு சித்தர் நிலைமையில இருந்து தான் இவருக்கு உபதேசம் பண்றாரு. உங்களுக்கு தெரியும் இல்ல, பரதேசியா இருந்துதான் அவர் கஞ்சி வாங்கி குடிக்கிற ஒரு 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 பரதேசி மாதிரி தான் இருக்கிறாரு. அவரதை வந்து அவர் அனுபவிக்கிறார். அப்ப நாம இதுக்குள்ள வந்து இவ்வளவு பெரிய அனுபவசாலியா இருந்து அவர் எப்படி அனுபவங்கிறத கத்து கொடுத்த பிறகுதானே உங்களுக்கு விஷயம் எல்லாம் மாறுது. அப்ப விஷயம் மாறின பிறகு இவர் வரார். இப்ப நீங்க ஏதோ மெய்கண்ட சாஸ்திரம் நாம படிக்கிறோம், நாம படித்த உடனே அதுல வந்து என்ன இருக்குது, தத்துவம் இருக்குது, இதெல்லாம் நாம இப்படி படிக்கிறோன்றது மட்டும் பிரச்சனை இல்லை, அதுக்குள்ள போய் என்னென்ன வரலாறு, இதுக்குள்ள யாரு, இதுக்குள்ள என்னென்ன விஷயமா அவர் பண்றாரு அப்படிங்கிற வரலாறுக்குள்ள நீங்க போகல அப்படின்னு சொன்னா என்ன அதுல அனுபவிக்க முடியும்? சிவஞான சித்தியார்ல மூத்த பிள்ளையார் வணக்கம், அப்புறம் அம்மையப்பர் வணக்கம், அப்புறம் மெய்கண்டார் வணக்கம், அப்புறம் முதலிய பொருளும் கேட்போர், அவ்வளவுதான் வந்து. அதுக்கப்புறம் இறைவனை அறியும் நெறி, அறியும் நெறியில தான் என்ன சொல்றாரு, அருளினால் ஆகமத்தை அறியலாம். நேற்று டைரக்டா ஆகமத்தை அறியலாம்னு சிவஞான சித்தியார்ல யாரு அருள்மிகு சிவாச்சாரியார் கொண்டு வந்துடுறாரு. ஏன் இவர் வந்து ஆகமம் ஆகமம் சொல்லி சிவஞானபோகத்துக்கு உரை எழுதின பிறகும் வேதாந்த தெளிவான சைவ சித்தாந்த திறந்து சொல்ல போறேன்னு இவர் சொல்றாரு? அது மட்டும் இல்ல, எனக்கு மெய்கண்டாரம் முக்கியம், கூத்த பெருமான நடராஜ பெருமானை பாடிட்டு சிவகாமி அம்மையாரை பாடிட்டு அதுக்கப்புறம் விநாயகர்ல இருந்து தொடங்குறாரு, அதுக்கப்புறம் முருகன், அதுக்கப்புறம் சந்தானபுரவர், அதுக்கப்புறம் வந்து மறைஞான சம்பந்தர், இதெல்லாம் தெளிவா சொல்றாரு. இந்த சந்தானபுரவர் சொல்லும் போதே உங்களுக்கு வந்து சத்திய ஞான தரிசினி மெய்கண்டார் அருள் நந்தி கணக்கிறார். அப்போ நேர்மையா அதெல்லாம் பண்றாருல்ல. இப்ப இவங்களுக்கு ஏன் எடுத்த உடனே ஆனந்த தூக்குறாங்க, அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு அந்த அவ்வளவு பெரிய உழைப்பை மறுபடியும் உள்வாங்கி பாக்குறாரு யாரு, உமாபேசிவன். இது மட்டும் இல்லாம மெய்கண்டார் அருணந்தி சிவாச்சாரியார் காலம் வரைக்கும் நடராஜ பெருமானை எங்க வைக்கிறதுன்னு தெரிஞ்சாங்க. நடராஜ பெருமானை காரைக்காலமே பாடிட்டாங்க, இங்க மாணிக்க வாசகர் பாடிட்டாரு, அதுக்கப்புறம் தானே இவங்க எல்லாம் வராங்க. ஏன் நடராஜ பெருமானை வந்து மெய்கண்டாரம் எடுக்கல அல்லது அருந்ததி சிவாச்சாரியார் ஏன் எடுக்கல? பிரச்சனை நீ நான் இப்படி கேள்வி கேட்டா தெரியுது இல்ல உங்களுக்கு. அப்ப நடராஜ பெருமான் கையில ஏன் எடுக்கணும்? இப்பதான் நடராஜ பெருமான் வரலாறே நமக்கு ஏன் இது என்ன புரியாம இருக்குது அப்படின்னு தெரியும். நடராஜ பெருமான் வரலாறு எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது, வடநாட்டில் இல்லை. ஆனால் நடராஜ பெருமான் வரல வழிபாடு எங்கிருந்து வருது?
இவ்வளவு நாள் நீங்க நடராஜ பெருமான் பாடினா சார் இருக்கிறீங்க, நடராஜ பெருமான அனுபவிக்கிறீங்க, அவர் தான் பெரிய கடவுள் பெருசா வேற நீங்க கொண்டாடுறீங்களே. நிறைய பேர் வந்து சிவலிங்க சிவன் தான் சொல்றவங்க வந்து நடராஜரை வீட்டில் வச்சு கும்பிட்டா சில பேர் ஆகாதுன்னுவாங்க, சில பேர் நாம நடராஜ பெருமானை கும்பிட்டாதான் ரொம்ப பெரிய ஆளுன்னு அதை வீட்டிலலாம் கொண்டாந்து வழிபாடெலாம் பண்ணி எங்க வாத்தியார் ஒருத்தர் அவர் ஒருத்தர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவர் தெருவில் வச்சு அதை வணக்கத்துக்கு வேற கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. வீட்டு வாசலெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, ரைட்டு எங்க வைக்கிறாங்க அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடராஜ அதுக்குன்னு தனியாக வேற சிவபெருமான் சபையை விட்டுட்டு நடராஜ சபை வேற வச்சிருக்கிறோம், அப்புறம் அது வேலை இதெல்லாம் பண்ணுறோம் இல்லை கூத்தடிக்கிறோமே. நடராஜர் எங்க அவருக்கு என்ன மூலம், ஏன் அவர் வந்தார், அதுக்கப்புறம் தான் தியாகராஜ பற்றி கேட்பேன், இப்போ நடராஜரை பற்றி மட்டும்தான். நடராஜர் எங்கேருந்து வந்தார், நடராஜர் வழிபாடு எங்கேருந்து ஆரம்பிக்குது, எங்கேருந்து வந்தார், இது உடனே ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் உடனே இது அந்த காலத்தில் சிற்பத்தில் இதுன்னெலாம் சொல்லிட முடியுமா? நான் ஆடல் கலை வேற, ஆடல் கலையை சிலப்பதிகாரத்திலே பார்க்குறோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன் அதை நாம் வந்து சைவ உலகத்துக்குள்ளே கொண்டு வந்தது முதல்ல யார், சைவ உலகத்தில் முதல்ல யார் சார் கொண்டு வந்தா, காரைக்கால மேதனை கொண்டு வந்தா, எங்கேருந்து கொண்டு வந்தாங்க? நான் சேக்கிரார் பெரிய கில்லாடின்றதுனால சொல்லினுக்கிறேன். நான் சேக்கிரார் என்ன பண்ணாரு, இந்த அம்மா போய் கைலாயத்தில் கேட்குறாங்க, கைலாயம் தானே போனாங்க, கைலாயம் தானே நீங்கள்லாம் போகிறது கடைசியாக, கைலாயம் தான் போகிறோம், சிவபெருமா நாங்கள் அம்மாவோட உட்காந்து அம்மா எப்பன்னு அதுக்கு தான் பாடுறாங்க. அங்கே போயிட்டு இந்த அம்மா உங்ககிட்ட இருக்கணும்னு கேட்காம ஏன் அறவா நீ ஆடும்போது உன் அடியிருக்கே இருக்கேன்னு கேட்டாங்க. சரி அவர் ஏன் இங்கே அனுப்பி திருவாலங்காட்டுக்கு அனுப்பி விட்டார். அப்போ திருவாலங்காட்டில் அதுக்கு முன்னாடி நடராஜர் ஆடிக்கிட்டு இருந்தார்னு யாருக்கு தெரியும், அந்த அம்மா சொன்ன பிறகு தானே தெரியுது, அதுக்கு முன்னாடி தெரியல. அப்போ என்ன அர்த்தம், கைலாயத்துலேருந்து தானே வழிபாட்டை கொண்டு வர்றாங்க, டான்ஸ் ஆடுறதை எப்படி கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த அம்மா கைலாயத்துக்கு போன பிறகு தான் ஆடுறதுன்னு ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுது, அதுக்கு முன்னாடி ஆடுறதை பற்றி தெரியுமா? அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் யார் சொன்னார் ஆடுறதை பற்றி, திருமூலம் இதான கூத்து தரிசனம்லாம் அவர் தான் கொண்டு வந்தார் தெளிவாக. கலைக்கமர் அம்மையாருக்கு பிறகு திருக்கூத்து தரிசனத்தை விரிவா எங்கும் நடம் எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி ஞாபகம் நான் படிச்சுது. அப்போ இதே திருமூலர் கொண்டு வர்றார். அப்போ ஏன் நடராஜ பெருமானை இவங்க வைக்கிறாங்க கொண்டாந்தாங்க சொல்லுங்க பார்ப்போம். சிவலிங்கம்ங்கிற அழியிற அதாவது ஒரு 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 அடையாளம், அந்த அடையாளத்தை தாண்டி ஒரு மனித உருவமாகவும் ஒரு இயங்குகிற உருவமாகவும் நடராஜர் பார்க்குறீங்க, அது தேவை வருது அந்த காலத்தில். இந்த இயங்குகிற உருவத்தை அதுக்கப்புறம் ரகசியம், அது அடுத்த கட்ட டெவலப்மெண்ட். சிதம்பரத்தில் முதல்ல நடராஜர்கிட்ட ஆடுற இடம் தான் எங்கே, திருவாலங்காட்டில். திருவாலங்காட்டில் ரகசியம் இருக்கா? ரகசியமும் இல்லை ஆனால் ரகசியமாக இருக்கு, கரெக்டா? திருவாலங்காட்டில் ரகசியம் இல்லை ஆனால் ரகசியமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது திருமூலர் பாடினாலும் கூத்து தரிசனத்தை எங்கும் திருமேனி எங்கும் திருநட்டெல்லாம் பாடுறார். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க, எதை முழுமையாக்கி சிதம்பரத்தில் மாணிக்க வாசகர் வச்சு தான் எது வருது, தில்லை பெருசாக தெரியுது. ஆனால் அதுக்கு முன்னாடி யார் பண்ணாங்க, அதை பதஞ்சலியும் வியாக்கரபாதரும் அமைக்கிறாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல பதஞ்சலி வியாக்கரபாதம் தானே அதுக்கு மூலம். அப்போ மன்று கண்ட பதஞ்சலி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கரபாதர்லாம் அதை சொல்கிறாங்கல்ல. திருமூலர் ஒரு விஷயம் முன்வைக்கிறார், நந்தி மரபில் தான் நாங்கள் இதை அனுபவிக்கிறோம், எல்லாமே அவர் நந்தி மரபில் தான் கொண்டு வர்றார். சரி இப்போ இப்படி அடுத்த கேள்வி கேட்டுருவோம், இன்னொரு கேள்வி ஒன்று கேட்டுமா, இந்த நந்தி வருது இல்லை கோயிலில், இது எப்போ கொண்டாந்து வச்சாங்க, முதல்லயே சிவலிங்கத்துக்கு முன்னாடி நந்தி இருந்ததா? இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டால் என்ன சார், நாங்களாம் ஒரு நல்ல செட்டப்பான கோயிலில் சாமி கும்பிட்டுருக்குறோம், நீங்கள் இதெல்லாம் எப்போ வந்தது ஏது வந்ததுன்னு எங்களை கேட்டால் எங்களுக்கு என்ன சார் சொல்கிறது? இதான் படிக்கிறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போ அனுபவத்தில் வந்து இப்போ ஒரு இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் உழைப்பு தெரியாது பசங்களுக்கு, நீங்கள் பில்டிங் கட்டிகிட்டு இருப்பீங்க, முதல்ல கடன் வாங்கி இடம் வாங்கியிருப்பீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நிமிந்து இன்னொரு கடன் வாங்கி பில்டிங் கட்டி பூசியிருப்பீங்க, அதுக்கப்புறம் கடை வாங்கி தான் பெயிண்ட் அடிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் கடை வாங்கி தான் போர் போட்டிருப்பீங்க, அதுக்கப்புறம் கடை வாங்கி தான்
பக்கத்துல பக்கத்துல ஒவ்வொன்னா செட் பண்ணி இன்னைக்கு பையன் அனுபவிக்கிறான் மொத்த தியானம். நீங்க முது வளைய வளைய நீங்க வாழ்நாள் பூரா சேர்த்து கட்டினீங்கல்ல, இது மாதிரிதான் சமயமும். அது அவனுக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியல வரலாறு. எப்ப முதல்ல வாங்கி கட்டினீங்க, எப்ப பின்னாடி கட்டினீங்க அப்படிங்கிற மாதிரிதான் கடவுள் அனுபவமும். எப்ப எது முதல்ல வந்தது, எப்ப பின்னாடி வருது, ஏன் அது வருது, என்ன காரணத்துக்காக கொண்டு வர்றாங்க, என்ன காரணம் அதுல பிழை இருக்கு, நாம ஏன் அதை எப்படி எதை தூக்கி பிடிக்கணும், எதுக்குள்ள நாம ஏமாறக்கூடாது அப்படிங்கறதுலாம் அந்த வரலாறு இருக்கு. ஒண்ணும் இல்ல, கான்செப்டை சின்னதாக்குறது, பெருசாக்குறது, மத்தத சேர்க்கறது. இப்போ மத்த கோயிலுக்கு போனா இல்லாத ஒரு விஷயம் ஏன் சைவ கோயில கொண்டாந்தோம், ஆறு சமயத்தையும் பார்க்கலாம், திருமாலையும் நாங்க வச்சிருப்போம், எங்க சிதம்பரத்திலையும் வச்சிருப்போம், இங்கேயும் வச்சிருப்போம், வச்சிருக்கிறோம்ல. அப்புறம் இது அதே மாதிரி திருமாலும் சிவனை தான் வழிபடுறாரு. நம்ம திருவனந்தபுரத்துல பாத்தீங்கன்னா அவர் கையில லிங்கம் தானே வச்சிருப்பாரு. அப்புறம் திருவட்டாரிலையும் அந்த மாதிரிதான் இருக்கும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் நம்ம பாக்குறோம்ல. இப்ப இதெல்லாம் என்ன வரலாறு அப்படின்னா, ஒரு ஆன்மா கடவுளை வழிபட்டு எப்படி நிறைவடைகிறது அப்படிங்கறத பல கோணங்கள்ல ஆராய்ச்சி பண்றாங்க. அப்படிதான் நீங்க இதெல்லாம் பார்க்கலாம். இதுக்குள்ள சமய வேறுபாடு வச்சீங்கன்னா உங்களுக்கும் வராது. அதை தான் அவர் என்ன சொல்றாரு, எவர் ஒருவர் ஜாதி முதலியன இல்லாதவரோ அநேக சக்திகளின் சேர்க்கையால் அநேக ஜாதிகளை தமக்கு யாதொரு பிரயோஜனம் இல்லாமல் தரித்துக் கொள்கிறாரோ அப்படின்னு ஏன் சொன்னாங்க உபநிடத்துலன்னா இந்த கான்செப்ட் தான். அப்ப நாம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இது வருது நடராஜர் வந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்குள்ளே இயங்கி கொண்டிருக்கிற கடவுள், முதல்ல கடவுளுங்கிறவரை எனக்கு வெளியே வச்சு அழுத்தணும், அதுக்கப்புறம் எனக்குள்ளே இயங்குறாருன்னு தெரிஞ்ச பிறகு அதை கொண்டு வந்து நடராஜரை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இது ஒரு வரலாறு. ஆனா இந்த வரலாறு ஏன் விளங்குதுன்னா, முதல்ல இருந்த வழிபாடு ஆராய்ச்சிக்குள்ள போன பிறகு அது வேத உபநிடதங்களுக்குள்ள பதில சொல்றதாகவும் நாம மாத்தணும். அப்பதான் சிதம்பரத்தை வேதத்தினுடைய விஷயத்தை முடிவை இங்க பாருங்கப்பா, உங்க ஊர்ல நீங்க நடராஜர் கோயில் கட்டல, ஆனா எல்லா தத்துவத்துக்கும் நாங்க முடிவு கட்டி இப்ப வந்து சிதம்பரத்தை கட்டிட்டோம், இதுக்கு மேல நீங்க பேச தேவையில்லைன்னு கோயிலையும் கட்டி வைக்கிறான். கோயிலையும் கட்டி வச்ச பிறகு உங்களுக்கு என்ன வருதுன்னா, மறுபடியும் நீங்க விலகி போறீங்க, மறுபடியும் இது வேற அது வேற இது வேற அது வேறன்னு நீங்க பேசுறீங்க. அப்ப எங்க அனுபவிக்கிறது? இத ரொம்ப தெளிவா ஞானத்துல, இந்த கோயில் கட்டியும் பிரச்சனை தீரல, ஞானத்துல இருந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான். அதுக்கப்புறம் பாமன் சாமி வந்து அவர் கொஞ்சம் ரெண்டு பாட்டு பாடுறாரு, நான் அதை சொல்லி முடிச்சிடணும் ஒரு 10 நிமிஷத்துல. ஏன்னா நம்ம வந்து இதே தொடர்ந்து பேச தேவையில்லை. ஒரு ஒரு இது வந்து ஒரு பெரிய வரலாற்று பிரச்சனை, உங்களுக்கு சும்மா ஒரு கவனத்துக்காக தான் சொல்றேன். ஏன்னா இதுக்குள்ள நீங்க முடிவு உங்களால முடியாதது, ஏன்னா அது உங்களுக்கு வேலை இல்லை, அனுபவிக்கிறது தான் வேலை. அவர் என்ன பண்றாரு பாமன் சாமி, ஒரு குறிப்பா முக்கியமா ரெண்டு பாட்டு அதை சொல்றேனே. அகமானதை அடு நல அக நபமாம் பகவானோடு பரம் விரி பகர்வரிதான் தகராலய ரகசியம் அப்படின்னு அதுக்கு ஒரு அந்த நூலுக்கு விளக்கம் கொடுக்கிறார். இவர் மானவெளின்னு சொன்னார் பாரு, அதை தான் சொல்றேன். இப்போ மானவெளி அப்படின்னா பரம் விரி பகர்வு அரிதான் தகராலயம் அப்படின்னு அர்த்தம். பெருசாக விரிகின்ற, சொல்ல முடியாத அளவுக்கு பெரிதான அனுபவம் அது. அது எப்படி நான் அத உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. தாகம் அப்படின்னா எனக்கு உள்ள இருக்கிறது, அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய அகந்தையை அழிக்குது. அது அகந்தையை அழித்த பிறகு நான் யாரு, எனக்குள்ள இருந்து என்னுடைய அகந்தையை அழிக்கிறதுனால நான் என்ன பண்றேன், எனக்கு நடு அதுக்கு நடுவுல இருந்து அகந்தை போன பிறகு நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா வரும். அப்ப அகந்தைங்கிறது தான் போகுதே தவிர ஆன்மான்னு ஒண்ணு போகல, அது இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது முத விஷயம். அது எப்படி கலக்குது அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு பாட்டு எழுதுறார் பாமன் சாமி. அண்டமுலே சிறு பிண்டமுமே அதனுள் இறை அண்டமுமே என்னாலிலும் உண்டு இவ்ராசிய நேரே நீ அறிதல் அப்படின்னு. இதான் நீ அறியறதுன்னா என்ன அப்படின்னு கேட்டா, ராசியம்னா ரகசியம். அண்டமுலே சிறு பிண்டம், இந்த பெரிய அண்டத்துல சிறிய பிண்டம் எது? நல்லா கரெக்டா இருக்கு. அந்த சிறிய பிண்டத்துக்குள்ள இறை அண்டம் எது அது? அதான் வெளி, உள்ள இருக்கிற, நமக்குள்ள இருக்கிற வெளி, அதுக்கு பேர் தான் கடவுள்.
எந்நாளிலும் உண்டு. இந்த ரகசியத்துக்குள்ள நீ தெரிஞ்சுக்கிட்டா ஒன்னா அது அதுக்குள்ள சேர்க்குது, நீ இல்லாம போயிடல. இதுக்கு இதைத்தான் திருஞான சம்பந்தர் இருமையின் ஒருமைன்னார். ஆணவம் இல்லாத சமயத்தில இறைவனும் ஆன்மாவும் தடையில்லாம கலக்குது, அப்பதான் பெரிய அனுபவம். அந்த பெருமைன்னு திருஞான சம்பந்தர் சொன்னார் பாரு, அது அப்படியே உமாபதி சிவம் மான வெளிங்கிற வெளி, அங்க ஒரே வெளியா தான் இருக்கும், ஆனா ரெண்டு பொருள் இருக்கும், ஆனா அது பெருமை உள்ள வெளி. அது பெருமை உள்ள வெளின்னு எப்ப சொல்ல முடியும், பெரிய வெளிங்கிறதுனால மட்டும் இல்ல, ஒரு ஆளு அனுபவிக்கிறவனாவும் ஒரு ஆளு அனுபவம் தர்றவனாவும் இருந்தாதான் பெருமை. பெருமைன்னு சொல்றதுக்கு இன்னொரு ஆள் வேணும்ல. அந்த மாதிரி சொன்னதுதான் திருஞான சம்பந்தருடைய விளக்கம். இப்ப நீங்க அதை அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம திருமூலர் அதை சொல்லியிருக்கிறார், சிவனார் என சிவன் என்ன வேறு இல்லை, சீவனார் சிவனாரை அறிகில, சீவனார் சிவனாரை அறிந்த பின் சீவனார் சிவன் ஆயிட்டு இருப்பரே. சிவனே அவர் கிடையாது, ஜீவன் சிவனே ஜீவன் கிடையாது. சீவனார் என சிவன் என்ன வேறு இல்லை, எப்போ சீவனும் சிவனும் சேர்ந்து இருக்கிற சமயத்துல வேறு சொல்லக்கூடாது. நீங்க என்ன எழுதுவீங்க அதுக்கு, உரை ஒண்ணுதான் இருக்குதுன்னு எழுதக்கூடாது, சங்கரருடைய விளக்கம் எழுதக்கூடாது. அங்க சீவனார் சிவன் ஆயிட்டு இருக்கிற சமயத்துல ரெண்டு பேரும் வேறு இல்லை, ஆனா சீவனும் சிவனும் ஒன்னும் கிடையாது. சீவன் சிவனாக ஆகி இருப்பர் அப்படின்னா என்ன அர்த்தம், பன்மைன்னு அர்த்தம், ரெண்டு பேரும் இருப்பாங்க. அதுல சீவனும் சிவனும் வேறுபாடு இல்லாம இருப்பாங்க, அதான் அதுக்கு அர்த்தம். ஆமா, இது எல்லாம் அதுதான் சிதம்பரத்து மூலமா அனுபவிக்கிற அனுபவம். சிதம்பரத்தை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கிறது சிதம்பர ரகசியம் ஞான ஆகாயன்றதை தான் வெளின்னு ஒரே சின்ன வார்த்தையில சொல்லணும். அந்த வெளிங்கிறதான் அனுபவமா வரும்போது உளமான வெளி, உங்க உளம் என்கிற ஆன்மாவே அந்த பெரிய வெளியில் கலப்பது. இதான் வேதாந்த தெளிவாக நீங்க சைவ சித்தாந்தத்தினுடைய முடிவாக பயில வேண்டும். திருஞான சம்பந்தர் தொடங்கி வைத்த வேலையை சாத்திரத்தில் மீளவும் தெளிவாக ஆக்கியவர் உமாபதி சிவம். அவரையும் மறந்துவிட்ட பிறகு முருகனை வைத்துக் கொண்டு பாம்பன் சுவாமிகள் அதை மிக விரிவாக தெளிவாக அமைக்கிறார். இதுதான் மான வெளி, உளமான வெளி வரலாறு. இதுக்கு மேல உங்களுக்கு அதுல புகேசன் அதான் சொல்லணும். குகைனா முதல்ல அந்த வெளி நமக்குள்ள இருக்கிறதுனால குகைன்னு பேர், அது பெரிய வெளிதான். இந்த நம்ம பிண்டத்துக்குள்ள அது வருது இல்ல, அப்ப அது ஒரு குகையா வருது. நம்ம நம்ம பிண்டம் வந்து ஒரு கல்லு மாதிரி மலை மாதிரி, அதுக்குள்ள அது குகை மாதிரி வரும், அதுக்குள்ள நாம இருப்போம், அதுக்குள்ள நாம ஒரு குகை. நம்மள குகையா வச்சு அவன் மேல வெளியே இருப்பான், அப்புறம் அதை பெருசாக்கிக்குவான். இந்த பெருசாக்கும் போதுதான் இந்த என்னது அது விராட் புருஷன் சொல்லுவோம்ல, மேல ஏழு உலகம் கீழே ஏழு உலகம், இந்த பெரிய அளவுக்கு உங்களை பெருசாக்குவோம். அதுதான் உலமான விஷயம், அதுதான் தகராலய ரகசியம் அல்லது சைவ சித்தாந்தத்தின் முடிவா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உமாபதி சிவாச்சாரியார் சிவப்பிரகாசத்திலேயே பாடுபட்டு சொன்னது. ஆனா சிவப்பிரகாசத்தை நாம அந்த மாதிரி படிக்காம நடராஜ பெருமான சாஸ்திரத்துக்குள்ள அவர் ஏன் கொண்டு வந்தார்னு பாத்தீங்கன்னா, இந்த அனுபவத்துக்கான மூலம் தான் எது, நடராஜர் தான். அது நீங்க ஏன் வடக்கிலிருந்து வருதுன்னா, வடக்கிலே பிரம்மனுடைய ஆராய்ச்சியா இருந்த உபநிடதங்களை நீங்க அனுபவிக்கிற அந்த தகர வித்தைக்கு அடையாளமா தான் நடராஜர் வர்றார். தகர வித்தையை பத்தி பேசும்போது இன்னொன்னு சொல்லுவாங்க, தட தட தாதான்னு ரெண்டு மூணு சத்தம் கேட்கும்,
இந்த தர தர தரன்னா தகர தகர தகரன்னு அந்த அந்த மாதிரி சொல்லி உபநிடதம் படிச்சீங்கன்னா தெரியும். அந்த மூணு தகரன்னா என்ன, ஓம்னா என்ன, இதெல்லாம் சொல்லி பண்ணுவாங்க. இதெல்லாம் உருவ நினைச்சி 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 காரைக்காலம்மையார் ஒரு பிரம்மாண்டமா ஒரு நடராஜ பெருமான அண்டம் சுழல வீசி நின்றாடும் எந்த அப்படின்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது இந்த நீங்க சிதம்பரம் நடராஜர் மாதிரி இல்ல, திருவாலங்கட நடராஜராஜர் அவர் சுத்தி ஆடுறது பெரிய ஆட்டமா இருக்கும். எதுல திருவாலங்காட்டு திருப்பதிகம் படிச்சீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு சின்ன இடத்துல இருக்கிற நடராஜரா காட்ட மாட்டாங்க. இந்த உலகம் முழுக்க ஒரே ஆள் ஆடிக்கிட்டு இருந்தா எப்படி இருப்பான், அந்த மாதிரி காட்டுவாங்க. அதான் திருமூலர் கான்செப்ட் வந்த பிறகு, நந்தி மரபு வந்த பிறகு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இல்ல இல்ல இது அனுபவிக்கிறதுக்கு நீங்க இப்படி இப்படி அனுபவிக்கலாம் அப்படிங்கறத அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பதஞ்சலி வியாக்கிர பாதர் தான் அதை நமக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க முதல்ல இந்த தமிழ் இந்த மொழி இந்த பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு அனுபவத்துல கடவுளை நிலைநாட்டுற முறையில நாம தான் சேர்த்து வச்சிட்டீங்க, இல்ல இப்ப நீங்க தான் ஆக்குபை பண்ணிட்டீங்க பொசிஷனுக்கு. நாங்க வந்து யாரையும் வெளியே தூக்கி போட முடியாது, பொசிஷன்ல நீங்க இருக்கிறீங்க, இதுக்கு யாருக்கும் பட்டா கொடுக்கல, அப்ப உங்களுக்கு தானே பட்டா கொடுக்க போறோம். ஆனா நீங்க ஏன் அடுத்த விஷயத்த புறம்போக்குன்றீங்கன்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். மாணிக்க முருகனுக்கும் பட்டா வாங்கிட்டீங்க, நடராஜருக்கும் பட்டா வாங்கிட்டீங்க, ஏன் இது எங்க இருந்து அர்த்தம் புறம்போக்குன்னு சொல்றீங்க? இல்லப்பா, வேதத்தினுடைய பிரம்ம கடவுள் ஆராய்ச்சிய முடிவு கட்டும் போது இப்படி எல்லாம் நாங்க வடிவமைச்சிருக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் தெளிவா ஏத்துக்கல, இன்னும் குறவுங்கிற போகும் அப்படிங்கறதுதான் வேதாந்த தெளிவான் சைவ சித்தாந்த திறன் இவர் சொல்ற. உங்களுக்கு அது பிடிக்கலன்னா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும், ஆராய்ச்சி அனுபவத்துல தெளிவா இருந்தா நான் தான் சொல்றேன். இது நான் எதையும் நானா சொல்லல, எல்லாத்தையும் வரலாற்றோட கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா உழைப்பு தெரியும். இப்ப காரைக்காலம் மேல ஏதோ சின்ன வரலாறா பாக்குறீங்க, காரைக்காலம்மையார சின்ன வரலாறா பாக்குறீங்க. காரைக்காலம்மையார் இந்த சிவபரம்பொருள்னு விஷயத்தை அனுபவிச்சு அதுக்கு நடராஜர்னு பேர் கொடுத்த பிறகு நீங்க ஏன் சிவன் ஆக்கினீங்க? அத திருவாலங்காட்டு பெருமான் கூத்தன்னு சொல்றாங்கல்ல, அவனை ஏன் அதுக்கப்புறம் எல்லாரும் சிவன் ஆக்கினீங்க? ஆக்கல. சரி, திருமூலர் வந்த பிறகு தானே திருஞான சம்பந்தம் எல்லாம் வர்றாரு, ஏன் சிவன் ஆக்கினீங்க சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, இந்த மக்கள் கொஞ்சம் சுருங்கி இருக்கிறாங்க, அவங்களை விரிவை நோக்கிட்டு போறதுக்கு கீழே இருந்துதான் குடும்பம். அவங்க பெரிய அனுபவத்துல இருக்கிறாங்க, அந்த பெரிய அனுபவத்தை நீங்க அடையிறதுக்கு என்ன பண்ண எவ்வளவு உழைப்பு இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியணும். இப்ப நடராஜ பெருமான காரைக்கால் அம்மையார் காட்டுறாங்கன்னா அவன் எந்த அளவுக்கு கையை வீசி உலகம் முழுக்க இருக்கிற பரம்பொருளாக காட்சி தருகிறான். அப்ப இந்த அம்மா எவ்வளவு நுணுக்கமா அந்த வடிவத்தை நமக்கு தர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய உழைப்பு இருந்திருக்கும். ஏதோ சும்மா கைலாயம் போயிட்டு வந்து பாடுறாங்கன்னா அப்படி இல்லாது, அது அடியில இருந்து நுனி வரைக்கும் கொண்டு வர்றாங்கன்னு அர்த்தம். இன்னும் உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்றேன் பாருங்க, கைலாயம் எப்ப வந்தது, இமயமலை உருவான பிறகு. இமயமலை எப்ப உருவாச்சுன்னா பூமியே அழியிற மாதிரி பிரளயம் வருது. அப்போ கடல் தண்ணிக்கு மேல ஒரு ஜோதியா வந்து ஒரு மலையாக்கி அது மேல உச்சியில பெருமான் உட்கார்றான். இதுதான் பிரளயம்ங்கிற தலைப்புல ரெண்டாவது தந்திரத்துல திருமூலர் சொல்றார். அப்ப காரைக்காலம்மையார் அந்த இடத்துக்கு போய் தான் ஒரு வரலாறு உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்ப கடவுளுக்கு என்ன வரலாறு கொடுக்குறாங்கன்னா, ஒரு பெரிய அனுபவமா நீங்க பாருங்க அப்படின்னு கொடுக்குறாங்க திருவாலங்காட்டு பதிகத்துல. அதுக்கப்புறம் இல்லாத ஒரு இடத்துல வச்சு அதோட உண்மையெல்லாம் திருமூலர் மரபுல நம்ம பாக்குறோம், அதை விடவும் நாம புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்றப்ப திருஞான சம்பந்தர்லாம் லிங்கத்தை வச்சே உங்களுக்கு இயக்குறாங்க. நீங்க எங்க போய் சேரணும், ரகசியத்துக்கு தான் போய் சேரணும், அதைதான் திருஞான சம்பந்தர் பேசுறார். ஆனா நம்ம லெவலுக்கு சிவலிங்கத்தை வச்சு இயக்குறாங்க. இப்ப நாம முதல்ல இங்க இருந்து அப்படியே மேல போக வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுக்கு இருக்கிற நூலையும் நாம புறந்தள்ள கூடாது, அதுக்கு இருக்கிற வடிவம் கொடுத்தது எல்லாமே நாம நம்மளை விடவும் அந்த அத கடவுள் பற்றிய விவாதத்தில் ஈடுபட்ட முனிவர்களுடைய வரலாறு. நீங்க முனிவர்களை எல்லாரையும் என்ன நினைச்சு சண்டை போறீங்கன்னா, ஏதோ அந்தனர்களும் ஆரியர்களுமா நினைச்சு சண்டை போறீங்க. இந்தியா முழுக்க இருந்த கடவுள் தேடலில் இருந்த மனிதர்கள் தான் அவங்க, அதை மறந்துட்டு நீங்க ஒரு மொழியை வச்சுக்கிட்டு சண்டை போறதுனால உங்களுக்கு இன்னும் விவரம் புரியாம இருக்குது. அந்த விவரம் புரியாத தன்மையை நீக்க இடைக்காலத்தில் மிகப்பெரிய அளவில் பாடுபட்டவராகத்தான் உமாவை சிவாச்சாரியார் நின்று
வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறம் என்று சைவ சித்தாந்தத்தை சிவப்பிரகாசத்தின் மூலமாக அறிவிக்கிறார் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் என்று நான்